ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் ztoa. நான் தான் உங்கள் விக்டர் கைஸ். இன்றைக்கும் நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வண்டியை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பெனெல்லி தரப்புலேருந்து அந்த சீரியஸை நம்ம திருப்பி ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். நடுவில் வந்து நம்ம யமஹா பைக் வந்து போட்டிருப்போம். அந்த வீடியோ பார்க்கலன்னா கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும், இல்லைனா ப்ரீவியஸ் வீடியோ தான் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும்னு நம்ம சொல்ல முடியும். இப்போ வந்து நம்ம பிஎம்டபிள்யூ சீரியஸ்க்கு கண்டினியூ பண்ணுவோம். பிஎம்டபிள்யூ சீரியஸில் TNT 300 பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், ஆன் ரோட் ப்ரைஸு, யார் யாருக்கெல்லாம் சூட்டபிளாக இருக்கும், என்னென்ன கலர்ஸ் அவைலபிளாக இருக்குன்னு சொல்லிட்டு இன்றைக்கான வீடியோவில் அதான் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் வாங்க வீடியோக்குள்ளே ஸ்ட்ரெயிட்டாக போயிடலாம். ஃபஸ்ட்டு இன்ஜினோட டைப்புன்னு நம்ம பார்த்தோம்னா இன்லைன் 2 சிலிண்டர்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. 4-ஸ்ட்ரோக் லிக்விட் கூல் இன்ஜின் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. 8 வால்வில் வந்து இது வந்து நம்மளுக்கு வருது. அதே போல் DOHC இன்ஜின் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. இதில் சிசி நம்ம பார்த்தோம்னா 300 சிசியில் வந்து வண்டி வந்து நம்மளுக்கு பில்ட் பண்ணி கொடுத்துருக்குறதுனால ரொம்ப சூப்பராகவே இருக்கும். லாங் டிரைவுக்கும் சரி, ஷார்ட்டர் ரைடுக்கும் சரி, சிட்டிக்குள்ளேயும் சரி, ரொம்ப நல்லா ஃபன் பண்ணி ஓட்டுற மாதிரியும் இருக்கும். இதில் பவருன்னு நம்ம பார்த்தோம்னா 38.26 PS வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குறதுனால அவ்வளோ நல்லா இனிஷியல் பவர் வந்து நல்லாயிருக்கும். டார்க்குமே நம்மளுக்கு வந்து 26.5 Nm கொடுத்துருக்கிறதுனால ஒரு நல்ல ஒரு பஞ்சியான ஹை எண்டுமே நம்மளுக்கு இருக்கும்னே நம்ம சொல்ல முடியும். ஹில் ஸ்டேஷன்லாம் வந்து ரொம்ப சூப்பராகவே ஏறும் வண்டி. நம்ம பார்த்தோம்னா டூரிங் க்ரூசர் வந்து ரொம்ப சூப்பராக க்ரூஸ் பண்ணிட்டு போகலாம். ஒரு 100க்கு மேலே வந்து நம்மளுக்கு சாலிடாக வந்து வண்டியை வந்து நம்ம க்ரூஸ் பண்ணிட்டு போகலான்னு நம்ம சொல்ல முடியும். என்ன ஒன்று விண்ட் பிளாஸ்ட் இருக்கும், அதை மட்டும் நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிக்கிட்டால் போதும். அதே போல் இதில் வந்து செல்ஃப் ஸ்டார்ட் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. ஃபியூயல் இன்ஜெக்ஷன் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ 6 PR மேனுவல் கியர் பாக்ஸ் செட்டப்ஸ் வந்து நம்மளுக்கு வந்துடுது. BS6 நாம்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதே போல் டுவல் சேனல் ஏபிஎஸ் வந்து நம்மளுக்கு இந்த வண்டியில் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. சேஃப்டி வைஸ் இவ்வளோ சிசி இருந்தாலுமே வண்டியில் வந்து நம்மளுக்கு எப்போவுமே டுவல் சேனல் ஏபிஎஸ் ப்ரொவைட் பண்ணுறது எல்லா கம்பெனிலையுமே நம்ம வண்டி ஓட்டுற கஸ்டமர்ஸுக்கு ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாகவே இருக்கும்னே நம்ம சொல்ல முடியும். அதே போல் இதில் ஸ்பீடா மீட்டர் வந்து டிஜிட்டலில் கொடுத்துருக்காங்க. டேக்கா மீட்டர் வந்து அனலாகில் கொடுத்துருக்காங்க. ஓடா மீட்டர் வந்து ட்ரிப்பா மீட்டர் டிஜிட்டல், ஃபியூயல் கேஜ் டிஜிட்டல், கன்சோல் வந்து டிஜிட்டல் ப்ளஸ் அன்லாக் போத்தில் ரெண்டுமே நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. கிளாக் வந்து நம்மளுக்கு விசிபிளாக தர்ற மாதிரியே நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. இதோட ஆவரேஜ் மைலேஜ் நம்மளுக்கு பார்த்தோம்னா 25 km வந்து நம்மளுக்கு கொடுக்குது. இதோட மைலேஜ் நம்ம 1 லிட்டர் போட்டோம்னா இதோட டாப் ஸ்பீடு பார்த்தோம்னா 154 km/h போகிற மாதிரி நம்மளுக்கு வந்து வண்டியை வந்து பில் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம சொல்ல முடியும். ஆன் பேப்பரில் வந்து சொல்கிறாங்க, ஆன் ரோட்லேயும் இது வந்து கண்டிப்பாக பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னே நம்ம சொல்ல முடியும். இதோட சேஸ் டைப்புன்னு நம்ம பார்த்தோம்னா ஸ்டீல் ட்ரில்லிஸ் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சேஸ் தான் நம்ம சொல்ல முடியும். நம்ம டியூக்லலாம் பார்த்துருப்போம், கொஞ்சம் அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இது டியூக்கோட இது வந்து நல்ல ஒரு குவாலிட்டியாகவே இருக்கும்னு நம்ம சொல்ல முடியும். பெனெல்லி வந்து ஒரு இட்டாலி பேஸ் கம்பெனின்றதுனால ரொம்ப ஒரு நல்ல ஒரு இன்ச் பை இன்ச்சு வந்து ஒரு நல்ல குவாலிட்டி கொடுப்பாங்க. அந்த வகையில் இந்த வண்டி வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இந்த சேஸும் நல்ல ஒரு குவாலிட்டியான சேஸஸ்ன்னு நம்ம சொல்ல முடியும். அதே போல் இதில் டைப்பும் நம்ம பார்த்தோம்னா ஸ்போர்ட்ஸ் நேக்கடு வேரியண்ட்டை வந்து இது வந்து வருது. இந்த பைக்கோட பாடி டைப் வேரியண்ட் வந்து வருது. டூரிங்க்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஒரு நல்ல ஒரு க்ரூசிங்கில் ஒரு நல்லா போகலாம்னே நம்ம சொல்ல முடியும். இதில் ஃப்ரண்ட் சைட் சஸ்பென்ஷன்ஸ்னு நம்ம பார்த்தோம்னா இதில் வந்து டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரியர் சைடு வந்து ஆஃப் செட்டப் ரியல் மோனோஷாக் சஸ்பென்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்கன்னு நம்ம சொல்ல முடியும். அட்ஜஸ்டபிள் தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்கறதுனால ரொம்ப ஒரு குவாலிட்டியான ஒரு சஸ்பென்ஷன்ஸ்னு நம்ம சொல்ல முடியும். இதோட ஃபியூல் கேப்பபிலிட்டி நம்ம பார்த்தோம்னா 16 லிட்டர்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி 25 km வந்து லிட்டர் வந்து நம்மளுக்கு மைலேஜ் தரும். இதோட வண்டியோட ஓவரால் வெயிட்டு நம்ம பார்த்தோம்னா 196 kg வந்து நம்மளுக்கு வருது. இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 2 பீப்புள் வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக வந்து உட்காந்து போகிற மாதிரியே ஒரு சீட்டிங் பொசிஷன் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஒரு நல்ல குவாலிட்டியான குஷனிங்கோட ஒரு நல்ல ஒரு லாங் டிரைவ் போனோம்னாலும் உட்காந்து போகிற மாதிரியே நம்மளுக்கு வந்து சீட்டிங்கும் நம்மளுக்கு நல்லாவே இருக்குன்னு நம்ம சொல்ல முடியும். இதில் ஹெட்லைட் வந்து அலைஜின் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. டெயில் லைட் LED, சிக்னல் லேம்ப் LEDல கொடுத்துருக்குறாங்க. ஹெட்லைட் வந்து LEDல மாறினா இன்னும் இன்னும் நல்லாயிருக்கும்னே நம்ம சொல்ல முடியும். அதே போல் இதில் டயரு அண்ட் பிரேக்கிங் வைஸ் பார்த்தோம்னா டயர் சைஸ் வந்து ஃப்ரண்ட் சைடில் வந்து 120x70 17 inches வந்து கொடுத்துருக்காங்க. ரியர் சைடு வந்து 160x60 17 inches வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே நம்மளுக்கு வந்து டியூப்லெஸ்ஸில் தான் இருக்கிறது.
நம்ம பார்த்தாவே நமக்கு தெரியும் நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு டயர்ஸ் வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே அலாய் வீல்ஸ் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சைடில் வந்து சிங்கிள் டிஸ்க்கு, பேக் சைட்லேயும் ஒரு டிஸ்க் வந்து நம்மளுக்கு அவைலபிளாக கொடுத்துருக்குறாங்க. ஃப்ரண்ட் சைடோட பிராக் டைமென்ஷன் நம்ம பார்த்தோம்னா 260mm வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ரியர் சைடு வந்து 240mm வந்து நம்மளுக்கு டிஸ்க் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னே நம்ம சொல்ல முடியும் டைமென்ஷன். இது வந்து ரெடி டயர்ஸ் வந்து நம்மளுக்கு ரியர் சைடு வந்து நம்மளுக்கு கொடுத்துட்றாங்க. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு வேரியண்ட்டு நம்ம பார்த்துருக்கோம். இதோட ப்ரைஸ் வந்து 350,000 380,000 வரையும் இது ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து சென்னை ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து வரும்னே நம்ம சொல்ல முடியும். பெனெல்லி ஷோரூம் வந்து ரொம்ப ரேராக தான் இருக்குது, ஆனால் வண்டியெலாம் ரொம்ப நல்லா ஒரு குவாலிட்டியான வண்டியே நம்மளுக்கு கொடுப்பாங்கன்னே நம்ம சொல்ல முடியும் பெனெல்லி தரப்புலேருந்து. இதில் கலர்ஸ் நம்ம பார்த்தோம்னா க்ரீன் கலர் தான் ரொம்ப ஃபேமஸான கலரு பெனெல்லியில். அதே போல் ஒயிட்டுமே நம்மளுக்கு ரொம்ப ஃபேவரேட்டான கலர்னே நம்ம சொல்ல முடியும். பிளாக் அவைலபிளாக இருக்குது, ரெட் கலர் அவைலபிளாக இருக்குது. பார்க்குறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு லுக் வந்து இருக்கிறதுன்னு பார்த்தோம்னா க்ரீன் வித் ஒயிட் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்ல முடியும். உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். வண்டியோட பில்ட் அண்ட் டிசைன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து டாப் நாச்சாக இருக்குதுன்னு நம்ம சொல்ல முடியும். நல்லா ஒரு குவாலிட்டியான ஒரு டிசைன்ஸ் வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கனால ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு டிசைன் வந்து பார்க்குறதுக்கு. சேசஸும் தனி லுக்கு, அங்கே ஒரு ரெட் லைனு இல்லைனா பிளாக் லைனில் வந்து போகுது, அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. சேஸ் தனியாக வந்து தெரியுது. வண்டி வந்து ஒரு நல்ல ஒரு லுக்கு, ரொம்ப அக்ரெசிவாகவும் இல்லாமல் ரொம்ப ஒரு மொக்கையாகவும் இல்லாமல் மீடியமான லெவலில் வந்து வண்டி வந்து சூப்பராகவே இருக்குன்னே நம்ம சொல்ல முடியும். அப்சைட் டவுன் ஸ்போக்ஸும் கொடுத்துருக்கிறதுனால ரொம்ப லுக்கும் ரொம்ப நல்லாவே இருக்குன்னே நம்ம சொல்ல முடியும். ரைடிங் குவாலிட்டி எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கணும்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக இந்த வண்டி வந்து யங்ஸ்டர்ஸுக்கு வந்து சூஸ் பண்ணிட்டு போகலான்னு நம்ம சொல்ல முடியும். அவங்களுக்கு வந்து இந்த வண்டி வந்து ரொம்ப ஆப்டாகவே இருக்கும். எல்டர் கொஞ்சம் வயசானவங்களாக இருக்கவங்க நினைக்கிறவங்களுக்கும் ஓட்டலாம். கொஞ்சம் ஹைட் வந்து நம்ம பார்த்து தான் உட்காரணும். கொஞ்சம் வண்டியும் 200 kg வரையும் நம்மளுக்கு போகுது, அதனால் பார்த்து கொஞ்சம் சேஃப்டியாக ஓட்டிக்கிட்டோங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் கைஸ். இவ்வளோ நேரம் என் வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ கைஸ்.